தேசிய ஒருமைப்பாடு மற்றும் நல்லிணக்க அலுவலகமும் தேசிய ஐக்கியத்துக்கான பாக்கீர் மாக்கார் நிலையமும் ஒன்றிணைந்து ஏற்பாடு செய்த அகில இலங்கை ரீதியிலான பாடசாலை சித்திர மற்றும் கட்டுரை போட்டித் தொடரின் சான்றிதழ்கள் வழங்கும் வைபவம் அண்மையில் பண்டாரநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்றது. வேற்றுமையில் ஒற்றுமையே தேசத்தின் பலம் எனும் துணைப்பொருளில் இடம்பெற்ற சித்திரம் மற்றும் கட்டுரை போட்டிகளில் வெற்றியீட்டிய மாணவர்களுக்கு இதன்போது சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கல்வி அமைச்சர் அகிலவிராஜ் காரியவசம், தேசிய ஒருமைப்பாடு மற்றும் நல்லிணக்க அலுவலகத்தின் பணிப்பாளர் நாயகம் எம் எஸ் ஜெயசிங்க, தேசிய ஐக்கியத்துக்கான பாக்கீர் மாக்கார் நிலையத்தின் தலைவர் முன்னாள் அமைச்சர் இம்தியாஸ் பாக்கீர் மாக்கார் ஆகியோர் கலந்து கொண்டனர். கை விரங்கள் அபிதாஸ் பார்த்து